இவர்கிட்ட விஜயின்னு பேரை சொன்னோன்னே இன்னைக்கு ஏகப்பட்ட ரசிகர் பட்டாளம், ஏகப்பட்ட கூட்டம், ஏகப்பட்ட ஆரவாரம், இது அத்தனையும் சம்பாதிப்பதற்கு அவர் செய்த ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அனுதினமும் தன்னை எவ்வாறு மாற்றணும், எவ்வளோ முயற்சி, எவ்வளோ தேவை, ஒவ்வொரு தடவையும் தன்னுடைய அடுத்த படத்துக்கு என்ன தேவை, அடுத்த படத்துக்கு என்ன தேவைன்னு மாற்றிக்கிட்டே இருக்கார், முன்னேறிக்கிட்டே இருக்கார். உன்னம் கொஞ்சம் முன்னேறு. அவருடைய இன்டர்வியூவில் ஒரு பதிவு ஒன்று பார்த்தேன், உங்களுடைய அடுத்த படத்தில் வந்து ஏன் ஒவ்வொரு படமும் இவ்வளோ சக்ஸஸ் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டப்போ அவர் ஒரு பதில் சொல்கிறார், ஒவ்வொரு படமும் நடிக்கும்போது இதுதான் என்னுடைய முதல் படம் என்ற நினைப்பில் தான் நான் நடிக்கிறேன் அப்படிங்கிறார். ஒவ்வொரு தடவையும் கொடுக்கும்போது மாஸ்டர் பீஸாக கொடுக்குறார், ஒவ்வொரு தடவையும் ஒரு படத்தை கொடுக்கும்போது மாஸ்டர் பீஸாக உயிரை கொடுத்து நடிக்கிறார். இது நடிக்கும்போது என்ன சார் ஆகும் அப்படின்னா, ஒன்றுமே இல்லைங்க, உங்களுடைய பணமாகட்டும், உங்களுடைய செல்வாக்காகட்டும், உங்களுடைய ரசிகர் பட்டாளமாகட்டும் உயர்ந்துகிட்டே போகுது. இந்த உலகத்தில் பிரிக்க ஒரு மாற்ற முடியாத விதி என்னென்னா, எதை நீங்கள் உலகத்திற்கு கொடுக்கிறீர்களோ அது பன்மடங்கு திரும்பி நம்மளுக்கே வரும் என்பது உலகத்தினுடைய நீதி. அவர் தன்னுடைய ஒவ்வொரு படத்துக்கும் தன்னுடைய உழைப்பையும் தன்னுடைய தோனியும் தன்னுடைய நடிக்கக்கூடிய அந்த அமைப்பாகட்டும் தான் ஆடக்கூடிய நளினமாகட்டும் அத்தனையும் எவ்வளோ மாற்ற முடியுமோ அவ்வளோ மாற்றுறார். அதனால் ஒரு சினிமா உலகத்தில் பிரிக்கவே முடியாத ஒரு நட்சத்திரமாக மாறிவிட்டார். இவர்கிட்ருந்து நம்ம என்ன கற்றுக்க முடியும், இவர்கிட்ட இந்த மாஸ்டர்கிட்டருந்து என்ன கற்றுக்க முடியும்னா, ஒன்றே ஒன்று அவருடைய ரசிகர்களாகட்டும் அவரை பார்க்கக்கூடிய நம்மளாகட்டும் ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கங்க, நாமளும் மாஸ்டர் பீஸ் ஆக முடியும், நம்மளும் மாஸ்டர் பீஸ் ஆக முடியும். எப்போ மாஸ்டர் பீஸ் ஆக முடியும்னா, இன்னும் கொஞ்சம் முன்னேறு, அடுத்தது என்ன மாற்றம் அப்படின்னு. இதை சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் சார், இது எப்படி பின்பற்றுறது அப்படின்னா, நம்ம எல்லாத்துக்குமே காரணம் சொல்ல முடியுங்க. நான் இந்த ஒரு நபரை சொல்கிறேன், நீங்கள் ஆச்சரியப்பட்டு போவீங்க. இங்கே நம்ம கோயம்புத்தூரில் காந்திபுரத்தில் ஒருத்தர் டீ கடை வச்சுருக்காரு, எல்லாரும் டீ கடை வச்சுருக்காங்க, அவரை சுற்றி 4 கடை இருக்குது, ஆனால் அந்த 4 கடையை விட அந்த கடையில் மட்டும் கூட்டம் ஜாஸ்தி. என்னென்னா போய் பார்த்தப்போ ஒரு சின்ன வித்தியாசம்தான் பண்ணியிருக்காரு. என்ன பண்ணோம் அப்படின்னா, எல்லாரும் டீ கொடுக்குறாங்க, நம்மளும் ஏன் அதே டீயை தான் கொடுக்க போகிறோம், கொஞ்சம் குவாலிட்டியாக கொடுக்க போகிறோம். என்ன மாற்ற முடியும், என்ன முன்னேற முடியும்னு பார்த்தப்போ, எல்லாரும் கண்ணாடி கப்பில் குடிச்சிருப்பாங்க, அந்த பிளாஸ்டிக் கப்பில் குடிச்சு போர் வச்சுருக்கோம். இவர் என்ன பண்ணாருன்னா, பிஸ்கட் கப்பில் டீ கொடுக்க ஆரம்பித்தார். இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, சுற்றி இருக்கக்கூடிய பல தொழிலதிபர்களும் அங்கே ஈர்க்க ஆரம்பிச்சிருச்சு. பிஸ்கட் கப்பில் டீ குடிக்கிறதுங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு ஆசையாக இருக்கும், அது எப்படி இருக்குன்னு தெரியாது. அதனால் ஒரு ஸ்டெப் முன்னாடி வச்சார் பிஸ்கட் கப் டீ அப்படிங்கிறது. மித்தம் இருக்கவங்களெல்லாம் அவர் இன்றைக்கி நல்லா வளர்ந்துட்டு வர்றார். அதனால் எந்த தொழிலாக இருந்தாலும் நீங்கள் மாஸ்டராக மாறுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பின்பற்றக்கூடிய நடிகராகட்டும், நீங்கள் பின்பற்றக்கூடிய அரசியல்வாதியாகட்டும், அவர் இந்த நிலைமைக்கு வந்திருக்காருன்னா ஒரே ஒரு ஃபார்முலா தான், விடாமுயற்சி, ஒவ்வொரு நாளும் புதிதாக யோசித்து புதிதாக முன்னேறுவது. அதை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள், நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் மாஸ்டராகலாம். நான் முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னேன், இந்த உருவமும் இந்த முகமும் சினிமா துறைக்கு ஒத்து வராதுன்னு சொன்ன கூட்டம், இன்னைக்கு இவர் மாதிரி ஒரு முகமும் இவர் மாதிரி ஒரு உடல் அமைப்பும் இருந்தால் அவங்க ஹீரோ ஆயிரலாம் அப்படிங்கிற அளவுக்கு அவர் மாறி இருக்காரு. இதுதான் வெற்றியினுடைய பாதை, இதுதான் வெற்றியினுடைய அடையாளம். நீங்களும் பின்பற்றாதீர்கள். என்றைக்குமே ரோல் மாடல் அப்படின்னா என்னென்னா, ரோல் மாடல்னால் அவர் மாதிரி மாறணுங்கிறதையாது. ரோல் மாடல் அப்படின்னா என்ன உண்மையான அர்த்தம்னா, ஒவ்வொரு தடையும் அந்த ரோல் மாடலை பார்க்கும்போது அந்த இடத்துக்கு அடுத்து நான் தான் வரணும்னு உள்ளுக்குள்ளே ஒரு தவிப்பு வந்தது, உள்ளுக்குள்ளே ஒரு கேள்வி, உள்ளுக்குள்ள ஒரு கனல் வந்ததுன்னா அதுதான் ரோல் மாடலினுடைய அர்த்தம். புரிந்து கொள்ளுங்கள், வாழ்க்கையை போராடினால்தான் ஜெயிக்க முடியும். போராடுங்கள், அனுதினமும் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுங்கள். தினமும் புதிதாய் பிறந்து பார்ப்போம். ஒவ்வொரு அனுபவமும் ஒவ்வொரு குழந்தைக்கு சமம். ஒவ்வொரு அனுபவமும் ஒவ்வொரு தடவையும் ஒரு அனுபவம் கிடைக்குதுன்னா இன்னைக்கு நம்ம புதுசாக பிறந்திருக்கோம்னு அர்த்தம். பாரதி சொன்னது போல், இன்று புதிதாய் பிறந்தோம். நீங்களும் மாஸ்டர் ஆகலாம் உங்களுடைய வாழ்க்கையில், முயன்றால் நிச்சயம் நடக்கும். நன்றி, வணக்கம்.